Hi everyone, welcome back to Banu Samee Kitchen. நாம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கொஞ்சம் கூட மசாலா ஊதிராம முறுமுறுன்னு ரொம்ப டேஸ்டான ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. இதே அளவுகளோட செய்யுங்க, மசாலா தவால கொஞ்சம் கூட ஒட்டாம ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. வெறும் மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம அரைக்கிற குழம்பு மிளகாய்த்தூள் கூட யூஸ் பண்ணலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தனியா, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தியாக சேர்க்காதீங்க, 1/2 டீஸ்பூனே போதும். 1 to 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் தான் நமக்கு கிறிஸ்பினஸ் கொடுக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 லெமனை இதில் பிழிஞ்சு விட்டுருங்க. சின்ன லெமனாக இருக்கணுங்க, பெருசாக இருந்ததுன்னா 1/2 மட்டும் கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்க. இது கூட நம்ம தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் தண்ணியை விட்டு பிசைஞ்சிக்கோங்க. ஜாஸ்தியாக வேண்டாங்க, 1-2 டேபிள்ஸ்பூன் மட்டும் இந்த மாதிரி தெளித்து தெளித்து இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா வந்து கொஞ்சம் திக்காக தாங்க இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ காட்டுறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆயாச்சு. நான் இங்கே பாறை மீன் தாங்க எடுக்கிறேன். 1/2 கிலோ பாறை மீனுக்கான ரெசிபி இது. நீங்கள் எந்த மீன் எடுத்தாலும் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். 1/2 கிலோ மீனுக்கான மசாலாவை தான் நான் இங்கே காட்டியிருக்கேன். நீங்கள் 1 கிலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ரெசிபியை டபுள் ஆக்கிட்டு செய்யுங்க. மசாலாவை நல்லா மீனில் இந்த மாதிரி தடவிக்கோங்க. ஃபுல்லாக தடவிட்டு எல்லா மீன்லேயும் இதே அளவுக்கு மசாலாவை தடவி 1-10 நிமிஷம் இது ஊற வச்சுருங்க. 10 நிமிஷம் இது ஊறட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம தவாவை சூடுபடுத்திக்கலாங்க. நீங்கள் இரும்பு தோசை தவா கூட எடுத்துக்கலாம், இல்லை நான்ஸ்டிக் பேன் கூட யூஸ் பண்ணலாம். நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைனா ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும், அடுப்பு தீயை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருந்த மீனை ஸ்லோவாக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பார்த்து எண்ணெய் தெரிச்சிடும். நமக்கு பேன் எந்த அளவுக்கு கொள்ளுதோ மீன் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தியாக ரொம்ப இடுக்க இடுக்கமாக சேர்த்திங்கன்னா மீன் வந்து உடஞ்சிரும். கொஞ்சம் கேப் விட்டு தான் இருக்கணும், அப்போ தான் நம்மளால் ஈஸியாக திருப்ப முடியும். 2 நிமிஷம் இது குக் ஆகட்டோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். அடுப்பு தீயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் மீன் நல்லா கோல்டன் கலர் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம திருப்பி விட்டுடலாம். திருப்பி போட்டு 1-2 நிமிஷம் மிதமான சூட்லேயே குக் பண்ண விடுங்க. டோட்டல் 4-5 நிமிஷத்துலேயே நமக்கு மீன் நல்லா வெந்துடுங்க. நீங்கள் எந்த மீன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டைம் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில மீன் பெருசாக இருந்ததுன்னா வேகிறதுக்கு லேட் ஆகும், சின்ன சின்னங்க மீன் வந்து சீக்கிரம் வெந்துடும். நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இதே ரெசிபியை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தவால கொஞ்சம் கூட மசாலா ஒட்டலை பாருங்கள், ரொம்ப மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக நம்ம ஹோட்டலுங்களில் கிடைக்கிற அளவுக்கு ஃபிஷ் ஃப்ரை நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. இந்த ரெசிபியை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், அடிக்கடி இதை திரும்ப நீங்கள் செய்வீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.